படத்திற்காக போட்ட பாடலை திரும்ப பெற்றதில்லை, அதேபோல தன் கருத்தை திரும்ப பெறமாட்டேன் என்று இளையராஜா கூறியதாக அவரது சகோதரர் கங்கை அமரன் தெரிவித்துள்ளார். இசையமைப்பாளர் இளையராஜா புத்தகம் ஒன்றுக்கு எழுதிய முன்னுரையில், பிரதமர் மோடி தலைமையில் நாடு வளர்ச்சி பாதையில் செல்கிறது, அனைத்திலும் முன்னேற்றம் கண்டு வருகிறது, இந்தியாவின் உள்கட்டமைப்புகள் சிறப்பாக அமைக்கப்பட்டுள்ளன என்று கூறியிருந்தார். சமூக நீதி விஷயத்தில் மோடி பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார் என்றும், மோடியின் நடவடிக்கைகளை கண்டு அம்பேத்கர் பெருமிதம் கொள்வார் என்றும் குறிப்பிட்டிருந்தார். அம்பேத்கரும் மோடியும் இந்தியா குறித்து பெரிய கனவு கண்டவர்கள் என்றும் இளையராஜா தெரிவித்திருந்தார். இதையடுத்து எதிர்க்கட்சியினர் உள்ளிட்ட பலரும் இளையராஜாவை கடுமையாக விமர்சித்தனர். ஆனாலும் தன் கருத்தை வாபஸ் பெற அவர் மறுத்துவிட்டதாக அவரின் சகோதரரும் இசையமைப்பாளருமான கங்கை அமரன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து இளையராஜாவிடம் பேசியதாகவும், அதற்கு மற்றவர்கள் கருத்து சொல்வதைப் போலவே தானும் கருத்து கூறியதாக இளையராஜா சொன்னதாக கங்கை அமரன் கூறியுள்ளார். எதிர் விமர்சனங்களை ஏற்பதாகவும், தன் எண்ணத்தில் உள்ள மோடி பேச்சிலும் வெளிவந்தார் என்றும் இளையராஜா கூறியதாக கங்கை அமரன் தெரிவித்துள்ளார். பதவிக்காக தான் அவரை புகழவில்லை, தனக்கு எந்த பதவியும் தேவையில்லை என்றும் இளையராஜா கூறியுள்ளதாக கங்கை அமரன் தெரிவித்துள்ளார். தான் பாடல்களுக்கு இசையமைக்கிறேன், சிலர் வரவேற்பர், சிலர் வெறுப்பர், அதுபோன்றே இதையும் பார்ப்பதாக இளையராஜா தெரிவித்ததாக கங்கை அமரன் கூறியுள்ளார். தன் கருத்தை சொல்ல எனக்கு சுதந்திரம் உண்டு என்றும், தான் மோடியையோ அம்பேத்கரையோ விமர்சித்து பேசவில்லை என்றும், இதற்காக தான் ஒவ்வொருவருக்கும் பதில் சொல்ல வேண்டியதில்லை என்றும் இளையராஜா குறிப்பிட்டதாக கங்கை அமரன் கூறியிருக்கிறார். படத்திற்காக போட்ட பாடலை எப்படி திரும்ப பெற மாட்டேனோ, அதேபோல தான் கூறிய கருத்தையும் திரும்ப பெற மாட்டேன் என இளையராஜா திட்டவட்டமாக கூறிவிட்டதாகவும் கங்கை அமரன் தெரிவித்துள்ளார்.